வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்தேங்க, நம்பி கொடுத்தேன், ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்பி கொடுத்தேன், ஆனால் திரும்ப கொடுக்கல. பல மாசமாகவே பல வருடங்களாகவே எவ்வளோ தடவை கேட்டுட்டேன், திரும்ப தர மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கும் இந்த சூழல் இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. அதாவது ஃப்ரெண்டு அல்லது நல்லா தெரிஞ்சவங்க அவசரம் அப்படின்னு கடன் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பணம் வரலை. நீங்கள் கேட்குறீங்க ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஒவ்வொரு காரணம் வருது. சில சமயம் நீங்கள் ஃபோன் பண்ணாலே அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறதில்லை, இல்லை ஃபோன் நம்பரே மாற்றிடுறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கின்றது. ஏன் அவங்க திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது வட்டி வாங்கியிருக்கலாம், கடனுக்கு வாங்கியிருக்கலாம். அவங்க கடனை திரும்ப கொடுக்கலன்னா சும்மா விடுவாங்களா? அடியால் வீட்டுக்கு அனுப்புவாங்க. எனவே அதுதான் அவங்களுக்கு முக்கியத்துவம். மாதம் மாதம் அதுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், பணம் இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா உங்கள்கிட்ட வட்டி இல்லாமல் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெண்டு தானே, தெரிஞ்சவங்க தானே, அப்புறம் கொடுக்கலாம். அங்கே கொடுக்கலனா கந்து வட்டிக்காரன் வீட்டுக்கே வந்துடுவான். நீங்கள் அப்படி இல்லையே, ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் டைம் ஆகட்டும், பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை. இல்லைன்னா ஒரு சில பேருக்கு என்ன மனநிலைன்னா, ஃப்ரெண்டு நல்லா தானே இருக்காங்க, வசதியாக தானே இருக்காங்க, இப்போ என்கிட்ட பணம், அவங்கக்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், திரும்ப கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் சேர்ந்துருச்சு, ஆனால் இப்போ நான் கொடுக்கணுமா? என்ன அவசியம்? ஃப்ரெண்டு நல்லா தானே இருக்காங்க, தெரிஞ்சவங்க நல்லா தானே இருக்காங்க, இந்த பணத்தை நான் ரொட்டேஷனுக்கு விடுறேன், என்னோடய தொழிலில் போடுறேன், இல்லை நான் இன்னொருத்தருக்கு வட்டிக்கு இதை நான் விடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு சில பேருக்கு இருக்குது. ஒரு சில பேர் தன்னோட எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற பொம்மைகளாக இருக்கிறவங்க. அவங்க என்னென்னா, உங்ககிட்ட வாங்கின பணம் திரும்ப கொடுக்கறதுக்கு பணம் தயாராக இருக்குது, வந்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, கால் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் மது அருந்துறதுக்கு பாருக்கு போக போகிறோம், நீ வரியா? எண்ணங்களும் உணர்வுகளும் இப்போ அவருக்கு எதிராக செயல்படுது. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எதையும் யோசிக்க முடியல, மைண்டு பிளாங்க் ஆகுது. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ அவரோட கடமை என்ன? இப்போ வந்து எது கரெக்டு? கரெக்டேஷன், உங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும்ல, அதுதான் சரியான முடிவு. ஆனால் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு மது அருந்து போகிறாரு, கட்டுப்பாட்டை இழக்கிறாரு, அதிக மது அருந்துறாரு, எல்லா பணத்தையும் செலவழிக்கிறார், பணம் காலி, உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியல. இப்படி ஒரு சில பேர் இல்லை, ஒரு சில பேர் எப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் தயாராக இருக்கு, இப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு எமர்ஜென்சி பணம் கொடுங்க அப்படின்னு. இப்போ எண்ணங்களையும் உணர்வுகளும் அவங்களுக்கு எதிராக செயல்படுது, கட்டுப்பாட்டை மீறிடுறாங்க, எது சரி எது தவறு, எது சரியான முடிவு எது தவறான முடிவு, இழந்துடுறாங்க, இந்த கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்துடுறாங்க. இப்போ அவங்க கடமை என்ன? உங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்றேன், இந்த தேதிக்குள்ளே திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தானே வாங்கிட்டு போயிருக்காங்க, சொல்ல காப்பாற்றணும்ல, அதுதானே ஒரு உண்மையான விஷயமா இருக்கும், நேர்மையான விஷயமா இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்டு கொடுத்துடலாம். ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்க, இப்போ கொடுக்காம அது என்ன, நான் ஒரு ஃப்ரெண்டா, இப்போ உதவ முடியலன்னா நான் என்னத்துக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு உணர்வுகள் எதிராக செயல்படுது, கொடுத்துட்றாங்க. யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க திரும்ப கொடுக்கல, உங்ககிட்ட அவரால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, இப்படி ஒரு டெட்லாக். இப்படி பல காரணங்கள் இருக்குங்க உங்கள் பணம் திரும்ப கிடைக்காம போகிறதுக்கு. இதுதான் சூழல். நிறைய பேர் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கட்டுப்பட்டு ஆடுற பொம்மைகள். அவங்க எப்போ என்ன பேசுவாங்க, எப்போ என்ன செயல்கள் செய்வாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரி எது தவறு, அதெல்லாம் அப்பப்போ மாறுபடும். அவங்க சூழலுக்கு ஏற்ப அவங்க எண்ணங்களும் உணர்வுகளும் எது சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செயல்படுவாங்க. இப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ கடன் கொடுக்கலாமா வேண்டாமா? இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்களே எப்படி கடன் வாங்குறதுன்னு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இனிமே
யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டாங்கன்னா, அது ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ கடன் கேட்டாங்கன்னா, ஒரு தொகை உதாரணத்துக்கு ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 10,000 நான் கொடுத்துட்டேன், இந்த 10,000 எனக்கு திரும்ப வரவே இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, என்னோடய அத்தியாவசிய தேவைக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, யோசிச்சு பாருங்கள். ஏற்படும்னா கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. இதில் வந்து ஒரு கில்ட்டியாகவோ இல்லை குற்ற உணர்ச்சியாகவோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கடமை என்ன? உங்கள் குடும்பத்தை பார்க்கறது தானே, அதுதானே முதல் கடமை, அதுதானே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தானே ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். அதில் எந்த வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ தேவையில்லை. இப்போ நீங்கள் யோசிக்கும்போது இந்த 10,000 திரும்ப வரலைனாலும் பரவாயில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களோ கடன் கொடுங்க, சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போதே அது திரும்ப வருமா இல்லையா அப்படின்ற உத்தரவாதம் இங்கே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதற்கு, அதையெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருவரும் ஏராளமான சூழலை எதிர்கொள்கிறாங்க, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். இது சுயநலம் இல்லை, கடமை. உங்களோட கடமை டிபெண்டன்ஸ், உங்களை நம்பி இருக்கிறவங்கள முதல்ல காப்பாற்றணும், அதுதானே உங்களோட கடமை. அதுக்கப்புறம் தானே மீதி, தனக்கு மிஞ்சியது தானே தான தர்மம். இதுதானே முன்னோர்களும் சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 10,000 கேட்குறாங்க, உதாரணத்துக்கு 10,000 யோசிச்சு பார்க்குறீங்க, திரும்ப கொடுக்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கின்ற பதில், இதுதான் உங்களுக்கும் சொல்கின்ற பதில், சரிங்களா? இதை இன்றைக்குமே நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுத்துட்டேன் திரும்ப வரலை, கொடுத்துட்டேன் திரும்ப வரலை அப்படின்னு அதை பற்றி யோசித்து உங்களோட நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம், சரிங்களா? இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ கடன் கொடுத்துருக்கீங்களா? பல மாதங்கள் ஆனாலும் பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கலையா? அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.